श्रीमान वेंकटनाथार्य कवितार के केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदि विशुद्ध विज्ञान गणस्वरूपम विज्ञान विश्रानन बद्ध दीक्षम दयानिधिम देखभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. न्यासदशकत्ले उम्बरावर श्लोकम अकृत्यानांच करणं कृत्यानां वर्जनं क्षमे क्षमस्व निखिलं देव प्रणतार्तिहर प्रभो. अकृत्यानांच करणं कृत्यानां वर्जनं क्षमे क्षमस्व निखिलं देव प्रणतार्तिहर प्रभो. இஷ்டப்பிராப்தியை வேண்டிக் கொண்டு இனிமேல் வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள்னால சுவாமி அனிஷ்ட நிவர்த்தியை தெரிவிக்கிறார். ஹே கருணாகர, தேவ லீலாரச பிரவர்த்தனே பிரணதார்த்திகர சரணாகதர்களுடைய ஆர்த்தியை போக்குபவனான எம்பெருமான் வரதனே பிரபோ சமர்த்தா சுவாமியாக இருக்கக்கூடியவரே சமர்த்தனானவனே, இது மாதிரியான சம்புத்தி சப்தங்கள்னாலே ரக்ஷகைக்கு ஒரு காரணமானது இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது. ஸ்ரீமத் சாரத்தில் பிராரப்தே தர அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று ஆரம்பிக்கிறது, ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாகவே இந்த ஸ்லோகத்தை இங்கே பண்ணியிருக்கார் சுவாமி. அந்த ஸ்லோகமே ரொம்ப அழகாக இருக்கும். பிராரப்தே தர பூர்வ பாபமகிலம் பிராமாதிக்கம் சோத்தரம் ஞாசேனக்ஷபயன்னபியுபகத பிராரப்த கண்டம் சனஹா தீபூர்வோத்தர பாப்மனாம் அஜனநாத் ஜாதேபி தன்னிஷ்கிருத்தே கௌடில்யே சதி சிக்ஷயா சிக்ஷயாபி அனகயன் க்ரோடீகரோதிம் பிரபு. பிரபு சர்வசக்தனான எம்பெருமான் நகா நம்முடைய பிராரப்தேதர பூர்வ பாபம் பலன் கொடுக்க தொடங்கியவைக்கு தவிர பிரபத்திக்கு முன் செய்த பாபங்கள் அகிலம் முழுவதையும் உத்தர பிராமாதிக்கம் ச பிரபத்திக்கு பிறகு அறியாமல் செய்த பாபத்தையும் அனபியுபகத பிராரப்த கண்டம் ச பலன் கொடுக்க தொடங்கியவற்றிலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படாத பாபங்களின் பகுதியையும் ஞாசேன இந்த பிரபத்தியினாலே க்ஷபயன் போக்கிக் கொண்டு தீபூர்வோத்தர பாப்மனாம் பிரபத்திக்கு பிறகு தெரிந்து செய்யும் பாபங்கள் அஜனநாத்து நேரமாட்டாவாதலிலும் ஜாதேபி ஒரு கால் நேர்ந்த போதிலும் தன்னிஷ்கிருத்தேயே அவைகளுக்கு உரிய பிராயசித்தம் செய்வதாலும் கௌடில்யே சதி முரட்டுத்தன்மை இருந்தால் சிக்ஷையாப்பி லகுவான தண்டனையாலும் அனகையன் பாபமில்லாதவர்களாக்கி குரோடீகரோதி நம்மை ரட்சித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை சுவாமி அபராத பரிகார அதிகாரத்தில் சாதிக்கிறார். இப்போ அதே விஷயத்தை இங்கே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். யதா கதஞ்சித் பொறுத்தருள வேண்டும், எது அகிருத்தியானாம் செய்யத்தகாதவைகளுடைய கரணம் செய்தலையும் கிருத்தியானாம் செய்ய வேண்டும் அவைகளுடைய வர்ஜனம் விடுதலையும் நிகிலம் எல்லாவற்றையும் க்ஷமஸ்வ பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு ஏற்பட்டது. இப்போ லீலா ஜெயேச்ச வியவகாரம் காந்தி ஸ்தோத்திரம் சந்தோஷம் மதம் ஸ்வப்னம் இச்சா கதி இல்லையா, இதெல்லாம் திவு தாத்து, திவு தேவ பூஜாயாம்னு ஒரு தாத்து.
அந்த தாதுவுக்கு அர்த்தமாக இருக்குங்க. இந்த அர்த்தங்கள்லாம் தேவ சப்தத்தில் அடங்கியிருக்கு. அவாவாளுடைய கர்மானுகுணங்களுக்கு ஏற்றா போலே ஜெகத் வியாபாரத்தை நடத்தக்கூடிய லீலை உடையவன் ஆசிரித்தர்களுடைய பாப கூட்டங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இச்சை உடையவன், ஆசிரித்தர்களை ரட்சிச்சே ஆகணும், காப்பாற்றியே தீர வேண்டும் என்பதில் சந்தோஷமுடையவன், ரட்சித்தே தீர வேண்டும் என்று இச்சை உடையவன். இப்படி நாமோ மேலே சொன்ன எல்லாத்தையும் எம்பெருமானிடத்திலே நாம் பார்த்துக்கலாம். இவன் ஆசிரித்தர்களுடைய பீடைகளை நீக்கிறபடினால இவனுக்கு எம்பெருமான் வரதனுக்கு பிரணதார்த்திகரன்ற ஒரு திருநாமமே இருக்குது. அதனால தான் க்ஷமஸ்வ நிக்கிலம் தேவ பிரணதார்த்திகர பிரபுன்னு சொன்னார். கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் மனோவாக்காயைகி அநாதிகால பிரவருத்தானந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு சாதித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால க்ஷமஸ்வ நிக்கிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபு எதை க்ஷமஸ்வ அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாஞ்ச வர்ஜனம் க்ஷமே அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்கே சாதித்தார். இப்படி எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்னு நாச்சியார் சாதித்தார். சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்தும் கையானே பிழைப்பர் ஆகிலும் தம்மடியார் சொற்பொறுப்பது பெரியோர் கடனன்றே அப்படின்னு பெரியாழ்வாரம் சாதித்தார். அதனால தான் இதெல்லாம் வச்சுட்டு தான் சுவாமி தேசிகன் க்ஷமஸ்வ நிக்கிலம் தேவன்னு சாதித்தார். திண்மை குறையாமைக்கு நிறைகக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கு முளமதியிலும் உகங்கைக்கு தன்மை குறையாமைக்கு தரிக்கைக்கும் தணிக்கைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசங்கண் மறவேனோ அப்படின்னு அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த விஷயத்தை அவரே இங்கே க்ஷமஸ்வ நிக்கிலம் தேவன் சாதி. அசக்கிய அபச்சாரம் எல்லாத்தையும் க்ஷமித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். பிரபன்னனுக்கு பெருமாளுடைய அருளாலே எல்லாமே நடக்கும். ஆனாலும் குறிப்பிட்டு விண்ணப்பிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பொழுதில் ஒரு பொருளை மனசில் தியானிச்சுண்டு அனுசந்தானம் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார் தாசன்.